கேர்ள்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது புதினா பன்னீர் கிரேவி. இதை வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். சப்பாத்தி நான் கூட இதை வந்து கிரேவி வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் வந்து எப்படி செய்ய போகிறேன் இன்றைக்கி அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். புதினா பன்னீர் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள், நான் வந்து இன்றைக்கி புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், எண்ணெய் தேவையான அளவு, தக்காளி ஒன்று, பன்னீர் வந்து ஒரு கப், வெங்காயம் ஒன்று, சுகர் வந்து ஒரு அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் நான் ரெண்டு எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போ வந்து எப்படி செய்யலாம்னு சொல்கிறேன். முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பன்னீரை கொஞ்சமாக கொதிக்க வச்சு வச்சுக்கணும். இப்போ வந்து பன்னீர் வந்து பொன்னிறமாக மாறிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் நான் இப்போ எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போது மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் இதில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா, கருவேப்பிலை, வெங்காயம், கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகாய் ரெண்டு, சுகர், உப்பு தேவையான அளவு. இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இப்போ கடாய் சூடானோடனே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சூடானோடனே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கணும். இது கொஞ்சம் இந்த பச்சை வாசனைலாம் போட்டும். இப்போ வந்து இந்த கிரேவியில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இதை ரெண்டு நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு வேக விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கிரேவி கூட பன்னீர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து புதினா பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. புதினா பன்னீர் கிரேவி ரெடி. சப்பாத்தி கூட இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.